தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடிநீர் வசதி இல்லாததால் பக்தர்கள் கூடுதல் விலைக்கு குடிநீர் பாட்டில் வாங்கி பருகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விடுமுறை தினத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் தரிசன வரிசைகளில் கோவில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் வைக்காததால் காத்திருந்த பக்தர்கள் அவதியடைந்தனர். இதனால் பக்தர்கள் கூடுதல் விலைக்கு தண்ணீர் பாட்டில்களை வாங்கி பருகும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் குடிநீர் பாட்டில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினராக இருந்த எம் செல்வராஜ் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்து வந்தார். மூச்சுத்திணறல் காரணமாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த செல்வராஜ் சில நாட்களுக்கு முன் சென்னையில் உள்ள மெயட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. சேலத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மேட்டூர் அணை பூங்காவிற்கு சேலம் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்டை மாவட்டத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவில் இருந்த முயல் பண்ணை, பாம்பு பண்ணைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் மேட்டூர் காவிரி ஆற்றில் நீராடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் பருவநிலை மாற்றம் மற்றும் வெயிலின் தாக்கத்தால் மாம்பழ விளைச்சல் பெரும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நத்தம் மற்றும் சானார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 12,000 ஹெக்டேரில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தினாலும் வாட்டி வதைக்கும் கடுமையான வெயிலின் தாக்கத்தாலும் மாம்பழ விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை குறிப்பிட்டனர். மாமரங்களில் பூக்கள் பூக்காமலும் மாம்பிஞ்சுகள் வெயிலில் கருகி தொங்குவதாலும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விடிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய பாலம் கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சேதமடைந்த பாலத்தில் பயணிக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பரவநாறு மேல்பகுதியில் உள்ள பழமையான பாலம் தற்போது சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மேலும் இந்த சேதமடைந்த பாலத்தினால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதியினர் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பாலத்திற்கு அருகில் புதிய பாலம் கட்டும் பணியானது சாலை விரிவாக்கப் பணியின் காரணமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சேதமடைந்த பாலத்தில் ஆபத்தான முறையில் வாகன ஓட்டிகள் சென்று வரும் அவல நிலை உள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மாவட்டத்தையும் தென் மாவட்டத்தையும் இணைக்கிற பாலம் இந்த பாலம் தான். இது பக்கத்தில் 4 வழிச்சாலை பாலம் கட்டிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப நாளாக கட்டுறாங்க, இன்னும் கட்டி முடிக்கல. இந்த பாலத்தை கட்டி முடிச்சு சீக்கிரம் அந்த ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மழை, ஒரு சின்ன மழை பெஞ்சதுக்கு இவ்வளோ சேரும் சகதியமாக இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆலங்காயம் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வாணியம்பாடி மற்றும் ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அவிநாசி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான திருமுருகன், பூண்டி, அம்மாப்பாளையம், ஆட்டையாம்பாளையம், சேவூர், சூலை உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோட்டில் கடந்த சில மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திண்டல் பகுதியில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் மினி வேன் கவிழ்ந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 18 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு மினி வேனில் 18 பேர் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அரியூர் அருகே வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் வேனில் பயணம் செய்த 18 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தாழ்வாக தொங்கிய கேபிள் வயரால் வாகனங்கள் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரானூர் பார்டர் பகுதியில் உள்ள திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே தாழ்வாக தொங்கிய நிலையில் ஃபைபர் கேபிள் ஒன்று இருந்துள்ளது. இதனால் ஆட்டோ மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்பவர்கள் அடிக்கடி விபத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் விடிய அரசு இதுபோன்று கேபிள்களை முறையாக பராமரிக்காததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோம்பைப்பட்டி, சிந்தளவாடம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தென்னை, மா, வாழை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்த பகுதியில் திடீரென சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்துள்ளது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சேதமடைந்த தென்னை மரங்களுக்கு விடியா அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். சுமார் 10 வருஷம் ஆக ஒரு தென்னை மரத்தை வந்து வச்சு நம்ம மரத்தை பலனுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட மரங்கள் சுமார் ஒரு 5 வருஷமாக காய்ச்சிட்டு இருந்துச்சு. அந்த மரங்கள் நேற்று நிறைய சேதமாயிடுச்சு. குறைஞ்சது எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரம்லாம் சுமார் ஒரு 50 ஆண்டு காலம் வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்கள் வந்து பாதிப்பாயிடுச்சு. குறைஞ்சது ஒரு மரத்துக்கு வந்து எப்படியும் எங்களுக்கு ஒரு 50,000லேருந்து 75,000 வரைக்கும் கவர்மெண்ட் சார்பை வந்து நிவாரணம் கொடுத்தா தான் எங்களோட பாதிப்பை வந்து இழப்பீடு வந்து நாங்கள் ஈடுகட்ட முடியும். ஏன்னா வேறு தொழில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க நாங்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுக்கான உரிய இழப்பீடு வந்து தமிழக அரசு சார்பாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட தோட்டத்தை ஏறிய விவசாயிகள் சார்பை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் மெய்னருவி மற்றும் மைந்தருவியில் குளித்து மகிழ்ந்து ஆனந்தமடைந்தனர். கோடை வெயில் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையின்றி வியாபாரிகள் தவித்து வந்த நிலையில் தற்போது அருவியில் மழை கொட்டுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனிவரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பெஞ்ச் மற்றும் டேபிள்களை கட்டுமான பணிக்கு பயன்படுத்தும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வகுப்பறை கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வகுப்பறையில் மாணவர்கள் அமர்வதற்காக போடப்பட்ட பெஞ்ச் மற்றும் டேபிள்களை ஒப்பந்ததாரர் கட்டுமான பணிக்கு பயன்படுத்துவது மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் கட்டுமான ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மறைமலைநகர் நகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்றும் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் வெறும் கைகளால் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் கனமழை பெய்தது. இதனால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் சித்தனக்குடி அருகே தனது கணவர் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாக்கப்பட்டவரின் மனைவி புகார் அளித்துள்ளார். சித்தனக்குடி அருகே மேம்பால பகுதியில் விபத்து ஒன்று நடந்துள்ளது. இந்த விபத்து நடந்த சம்பவ இடத்திற்கு சித்தனக்குடி ஊராட்சி மன்ற தலைவரது மகன் ஜெகன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் சென்றுள்ளனர். இந்நிலையில் ஜெகன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஜெகன் தனது தந்தையான திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வனை அப்பகுதிக்கு வரவழைத்து இரும்பு கம்பியால் கார்த்திகேயனை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கார்த்திகேயன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசாரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கார்த்திகேயன் மனைவி, தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேம்பாலத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதை எங்கள் கணவர் பார்க்க போகும்போது எங்கள் வேலுக்குடியை சார்ந்த தமிழ்ச்செல்வன் பிரசிடென்ட் வந்து இங்கேயே வர, இங்கே பார்க்க தேவையில்லன்னு சொல்லி வாக்குவாதம் ஆகிட்டு, அதனால் அவர் வந்து எங்கள் இரும்பு கம்பியை கொண்டு எங்கள் கணவரை தாக்கிட்டார். தாக்குனதுனால நாங்கள் மெடிக்கல் காலேஜில் 5 நாள் சிகிச்சை எடுத்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க வந்து பலமுறை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதனால எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.